ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே. அர்ஜுனன் சிவனிடமிருந்து மிகவும் கொடிய ஆயுதத்தை பெற்றான். அது பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடியது. மகாபாரத போரில் வெற்றி பெற அர்ஜுனன் சிவபெருமானை நினைத்து கடும் தாம் செய்தான். அர்ஜுனன் சிவபெருமான் இடமிருந்து மிகவும் அழிவுகரமான ஆயுதத்தை பெற விரும்புகிறான். சிவபெருமானின் இந்த ஆயுதம் மிக கொடியது. இதன் பயன்பாடு முழு பிரபஞ்சத்தையும் அழித்துவிடும். இந்த ஆயுதத்தை பெற அர்ஜுனன் சிவபெருமானோடு போரிட நேர்ந்தது. அர்ஜுனன் இடமிருந்த கொடிய ஆயுதம் என்ன? இந்த ஆயுதத்தை பெற அவர் ஏன் சிவனுக்கு எதிராக சண்டையிட்டார் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கம்பாஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமானின் மிகவும் முக்கியமான மற்றும் அழிவுகரமான ஆயுதம் பசுபதா அஸ்திரமாகும். அது முழு படைப்பையும் அழிக்கக்கூடியது. பிரபஞ்சம் உருவாவதற்கு முன்பு சிவன் தாம் செய்து இந்த ஆயுதத்தை பெற்றுள்ளார். இந்த ஆயுதம் முழு பூமியையும் அழிக்கக்கூடியது என்பதால் அர்ஜுனன் அதை பயன்படுத்தவில்லை. விஷ்ணுவின் சுவசன சக்கரம் மட்டுமே பசுபதா அஸ்திரத்தை நடுநிலையாக்க முடியும். இந்த ஆயுதம் எல்லா திசைகளிலும் இருந்து வெற்றியை தரக்கூடியது. மேலும் அது கண், வார்த்தை, வில் அல்லது மனத்தால் வெளியிடப்படும். சிவபெருமான் இந்த ஆயுதத்தை பிரபஞ்சத்தை அழிக்க பயன்படுத்தியிருக்கிறார். பசுபதாஸ்திரம் பயன்படுத்தப்பட்ட போது அதை சுற்றியுள்ள அனைத்தும் அழிந்துவிட்டன. மகாபாரத போர் துவங்கிய சமயத்தில் கண்டிப்பாக இந்த போர் ஒரு சிறிய போர் கிடையாது என்பதை அர்ஜுனன் உணர்ந்து கொண்டார். எனவே இந்த போருக்கு முன் அவர் சிவபெருமானின் மிகக்கொடிய சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை பெற விரும்புகிறான். ஆனால் இந்த ஆயுதம் கிடைப்பது அவ்வளவு சுலபமாக அவனுக்கு இருக்கவில்லை. இதற்காக அர்ஜுனன் முதலில் இந்திரனை மகிழ்விக்க தாம் செய்தான். அப்போது இந்திரன் அர்ஜுனனிடம், சிவனை தவத்தால் மகிழ்த்தால் மட்டுமே பசுபதாஸ்திரம் எனும் திவ்ய அஸ்திரம் கிடைக்கும் என்று கூறுகிறான். இதைத் தொடர்ந்து அர்ஜுனன் ஒரு மூங்கில் மரத்தடியில் அக்கினி வளர்த்து அதன் நடுவே ஒற்றை காலில் நின்று தன் இஷ்ட தெய்வமான சிவபெருமானை நினைத்து பெரும் தாம் செய்தான். இந்த செய்தி துரியனின் காதுகளில் எட்டியது. ஏற்கனவே பெரும் வில்வீரனான அர்ஜுனன் ஒருவேளை தாம் செய்து சிவனிடமிருந்து கூடுதல் வரங்களை பெற்றுவிட்டால் கண்டிப்பாக அவனை யாராலும் வீழ்த்த முடியாது என்பதை உணர்ந்து கொண்டான். அதனால் அர்ஜுனின் தவத்தை கலைக்க மூசாசுரன் என்ற அரக்கனை ஏவுகிறான். மூசாசுரன் காட்டுப்பன்றி வடிவில் அர்ஜுனனை அழிக்க வந்தான். அப்போது சிவபெருமானும் பார்வதியும் வேடர்களைப் போல காட்டிற்குள் வந்து மூசாசுரன் என்ற அசுரனை சிவபெருமான் வேடுவர் கோலத்திலேயே வேட்டையாடுகிறார். அர்ஜுனும் சிவபெருமானும் ஒரே நேரத்தில் பன்றியின் மீது அம்பை விட்டனர். சிவபெருமான் தன்னுடைய அம்பினால்தான் பன்றி இறந்தது என்று வாக்குவாதம் செய்தார். இதையடுத்து இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் தொடங்கியது. இதையடுத்து இருவருக்கும் இடையே போர் மூண்டது. அர்ஜுனன் தன் வில்லால் வனவாசி மீது அம்புகளை மலையாக பொழிந்தான். ஆனால் அர்ஜுனனின் ஒரு அம்பு கூட வனவாசியை தாக்கவில்லை. அர்ஜுனன் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்து இது எப்படி சாத்தியம் என்று யோசிக்க ஆரம்பித்தான். காரணம், அவனது பானத்திலிருந்து இன்று வரை யாராலும் தப்ப முடியவில்லை. அப்போது வனவாசி அர்ஜுனனை நோக்கி அம்பை விட அர்ஜுனன் அம்பு தாக்கியவுடன் மயங்கி விழுந்தான். சுய நினைவு திரும்பிய அர்ஜுனன் ஒரு உண்மையை புரிந்து கொண்டான். கண்டிப்பாக இது ஒரு காட்டுவாசி கிடையாது. ஏதோ ஒரு தெய்வம் வனவாசியின் வடிவெடுத்து என்னை சோதிக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டான். அதன்பின் அர்ஜுனன் யுத்தத்தை கைவிட்டான். அங்கே களிமண்ணால் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதற்கு மாலை அணிவித்தான். அந்த வனவாசியின் கழுத்தில் சிவலிங்கத்தின் மேல் போடப்பட்டிருந்த மாலை இருப்பதை பார்த்தான் அர்ஜுனன். வந்திருப்பது சாட்சாத் சிவன்தான் என்பதை உணர்ந்து கொண்டான். அர்ஜுனன் சிவபெருமானை போற்றுகிறான். அர்ஜுனின் பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் தனது பசுபதாஸ்திரத்தை அவனுக்கு வழங்குகிறார். அதன் பிறகு அர்ஜுனன் இந்திரன் இடம் சென்று அவனிடமிருந்து தெய்வீக ஆயுதங்களை பெற்றார். கண்ணாலும் உள்ளத்தாலும் வார்த்தைகளாலும் கட்டுப்படுத்தக்கூடிய சிவனின் ஆயுதம் இது என்று இந்த ஆயுதம் பற்றி கூறப்படுகிறது. பசுபதா அஸ்திரத்தினை
எதிரிகள் மீது ஏவினால் அவரை விட 10 மடங்கு பலமுள்ள ஒருவர் தோன்றி அவர்களை அழிப்பார். ஒரு படையின் மீது ஏவினால் படையில் உள்ளோர் போல் பலம் வாய்ந்த எதிர்ப்படை தோன்றி அனைவரையும் அழித்துவிடும். பசுபதாஸ்திரம் 1 நொடியில் பிரபஞ்சம் முழுவதையும் அழிக்க வல்லது. ஆனால் இந்த ஆயுதம் தீயவர்களுக்கு எதிராக மட்டுமே பயன்படும். ஒருவேளை நல்லவர்களுக்கு எதிராக இந்த ஆயுதத்தை பயன்படுத்தினால் அது எய்தவரை கொன்றுவிடும். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே எழுதுங்கள்.